பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்து வறுத்துக்கணும். நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனவுடனே அதில் தண்ணி ஊற்றி வேக விட்டுறணும். பலாப்பழத்தை எடுத்து அந்த கொட்டையை எடுத்துட்டு அந்த பலாப்பழத்தில் ஒரு ரெண்டு மூணு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். மற்றதை எல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இந்த பாசிப்பருப்பு வெந்த உடனே இந்த அரைச்சதை எடுத்து அதில் ஊற்றிடணும். கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். சர்க்கரையும் ஏலக்காவும் போட்டு அதை பொடி பண்ணி அதில் கலந்துக்கணும். உங்கள் இனிப்புக்கு ஏற்றபடி போட்டுக்கோங்க. ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பலாப்பழத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கி எடுத்து அதை இந்த இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். கிரேட் பண்ணி வச்சுருக்க தேங்காயும் கட் பண்ணி வச்சுருக்க முந்திரியையும் போட்டு அதையும் நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும். நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் எடுத்து அதில் கலந்துடணும். இந்த முந்திரியும் தேங்காய் பூவையும் வறுத்து அதில் போட்டாக்க நல்ல டேஸ்டான பாயாசம் ரெடி. பாலும் சர்க்கரைக்கு பதிலாக தேங்காய் பாலும் வெல்லமும் யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும்.